இதயத்தை கொடுக்கலாம். ஆனால் காதலுக்காக இதயத்தை எடுத்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கொடூர சம்பவம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் இந்த சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன் உங்களோட சப்ஸ்கிரைபர் தேவைப்படுதுன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் நிறைய பேருக்கு போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்களோட வீடியோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சிட்ருக்கோம். ஆனால் அதுக்கான வசதிகள் வந்து தேவைப்படுது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம். எங்களாவது ஃபேன் சப்போர்ட்டிங் மூலமாக கூட இல்லாட்டி சூப்பர் தேங்க்ஸ் மூலமாக கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். உங்களோட விருப்பம். ஸோ உங்களோட கருத்துக்களை கூட இந்த வீடியோ கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோவை ஒவ்வொரு முறையும் நாங்கள் செய்யும்போது மெருகட்டுறதுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல் திரும்பி என்ன சொல்லுவோன்னா, இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பாருங்கள், அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சேனலோட நேம் வந்து ட்ரெண்டிங் பாக்ஸ். இந்த சம்பவம் வந்து தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கிற நடகொண்டா என்கிற மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. இரு நண்பர்களுக்கு இடையிலான ஒரு பெண்மணி மீதான காதல். அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில வந்து நவீன் ஹரி என்கிற ரெண்டு நண்பர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. அதே கல்லூரியில கற்கக்கூடிய ஒரு மாணவி மீது நவீனுக்கு காதல் ஏற்படுது. அந்த காதலை அந்த மாணவியில சொல்லும் பொழுதும் அந்த மாணவியும் அந்த காதலை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேரும் வந்து சின்சியரா லவ் பண்ணியிருக்காங்க, நவீனும் அந்த மாணவியும். இப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கும் பொழுதும் கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முதல் நவீனுக்கும் அந்த பெண்ணுக்கும் இடையிலான காதலில் வந்து ஒரு விரிசல் ஏற்படுது. அந்த விரிசல் வந்து சண்டையா மாறி அதுக்கு பிறகு அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க. இதுக்கு பிறகு பல காலங்கள் கழிச்சு ஏற்கனவே நண்பர்களா இருந்த நவீனும் ஹரியும் வந்து ஹரியானவர் என்ன செய்யறான்னு சொன்னா, அந்த பெண் மீது அவருடைய காதலை வந்து தெரிவிக்காரு. அந்த காதலை வந்து பல நாள் கழிஞ்சதாலையும் இந்த நண்பர் மேல நவீன் மேல இருந்த வெறுப்பாலையும் என்ன செய்யப்படுறாங்கன்னா, அவங்க இவருடைய காதலை வந்து ஏற்றுக்கொள்றாங்க. இதுக்கு பிறகு காலங்கள் போகுதோ தொடர்ந்து இந்த சம்பவம் வந்து நேற்று இன்று நடைபெறல, கிட்டத்தட்ட 2 வருஷமா நடைபெற்று வந்த ஒரு காதல் மூலமா தான் இந்த சம்பவம் இன்றைக்கு நடைபெற்றிருக்கு. என்ன நடக்குதுன்னு சொன்னா, நவீனை விட்டு அவங்க பிரிஞ்சதுக்கு பிறகு வந்து நவீன் வந்து தொலைபேசி மூலம் அவங்களை தொடர்பு கொண்டு தொல்லைப்படுத்திருக்காரு. அவரை காதலை வந்து அவர எக்ஸ் லவருக்கு வந்து மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே இருந்திருக்காரு. இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த காதல் இல்லாத காரணத்துல புதுசா இருந்தவருக்கு ஹரிமீலான காதல் காரணமாகவும் நவீன முழுமையா வந்து வெறுத்திருக்காங்க. இருந்தாலும் அவங்க அதோட மட்டும் இல்லாம ஹரிட்ட வந்து நவீன் இப்படி எனக்கு தொல்லையில செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி திரும்பி திரும்பி அவனை சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இதனால ஒரு காலகட்டத்துல, அதாவது கட்டத்துல வந்து வெறுப்படைந்து ஆத்திரமடைந்த ஹரி வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, எப்படியாவது இந்த பெண்மணிகிட்ட இருந்து அவனோட காதலிட்ட இருந்து பழைய காதலனை பிரிக்கணும்னு சொல்லி அதை ஒரு கொலை முயற்சியா முடிவு பண்றாரு. நவீன கொல்லணுமெங்கிற வெறி வந்து கூடவே படித்த கூடவே இருந்த அந்த நண்பனுக்கு ஏற்படுது. கிட்டத்தட்ட இன்றோ நேற்றோ ஒரே நாள்ல முடிவெடுக்காம இந்த நவீன கொள்றதுக்கான ஹரி வந்து கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல வந்து திட்டமிடுறாரு. இந்த திட்டமிடலுக்கு பிறகு ஒரு நாள் வந்து நவீனும் ஹரியும் அவங்களோட வீட்டை போயிட்டதுக்கு பிறகு அங்கிருந்து ஒரு இடத்துக்கு திரும்பி வாங்க கொலைஜிக்கு போவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் கொலைஜிக்கு போயிட்டு வரும் பொழுதோ ஒரு இடத்தை இருந்துகிட்டு மதுபானம் அருந்துறாங்க. இந்த மதுபானம் அருந்துற இடையில வந்து 2 பேருக்கு இடையில அந்த பெண்மணி மீதான கதை தொடங்கப்படுகிறது. இந்த கதை தொடங்குவது மூலம் ஆரம்பத்துல கதையா இருந்தது, பின் வாக்குவாதமா மாறி, பின் சண்டையா மாறுது. ஏற்கனவே கொலை செய்யறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்த ஹரி வந்து அவர் மறைச்சு வச்சிருந்த கத்தியால வந்து நவீன வந்து சரமாரியா வெட்டுறாரு. இருந்தாலும் இது ஏற்கனவே குடிவெறியில இருந்த காரணத்தாலையும் இந்த காதல் ஏற்கனவே அவன் பெண் மீது இருந்த வெறியால காரணமாக வெறும் கொலையான விட்டுடாம அந்த உடலை வந்து கண்ண துண்டமா கொடூரமா வந்து வெட்டுறாரு. இந்த வெட்டினதுக்கு பிறகு குத்தி சின்ன பின்னமாக்குனதுக்கு பிறகு வந்து தலையை முழுவதா வெட்டி எடுத்துடுறாரு. இன்னும் ஆத்திரம் தாங்காத நவீன் வந்து அடுத்த ஆரம்பத்துல சொன்ன அந்த விடயத்தை செய்யறாரு. அதுதான் வந்து நவீன இதயத்தை வெட்டி, ஹரியானவர் நவீன இதயத்தை வெட்டி வெளியால எடுக்காரு. அதோட நிக்காம அவர்கள் ஆண் உறுப்பையும் வெட்டி அதையும் துண்டாக்குறாரு. ஆனா இதோட ஹரி வந்து விட்டிருக்கலாம். இருந்தாலும் இன்னும் ஆத்திரம் தாங்காம என்ன செய்யறாங்க, அவரை காதலிக்கு வந்து தொலைபேசிக்கு ஏற்கனவே வெட்டின பகுதியிலாம் போட்டோ பிடிச்சி அனுப்புறாரு. இதுக்கு பிறகு சில காலங்கள் போது, அதாவது ஒரு வாரம் கழிச்சு வந்து ஹரியானவர் வந்து இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து அவர வாக்குமூலத்தை கொடுத்து சரண்டர் ஆயிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த தேதி எப்படின்னு பார்த்தோம்னா 2023 ஆம் ஆண்டு 2 மாதம் 17 தேதி நள்ளிரவு. இவர் சரணடைகிற வரைக்கும் போலீசால கூட கண்டுபிடிக்கப்படவில்லை யாரு கொலை செய்யப்பட்டான்னு சொல்லி. இதுக்கு பிறகுதான் வந்து நவீனோட உடலை வந்து போலீசார் கைப்பற்றாங்க. இப்ப பிரேத பரிசோதனை வந்து போயிட்டு இருக்கு.
இருந்தாலும் இரண்டு நண்பர்கள் இரண்டு நண்பர்களுக்கு இடையில் ஏற்பட்ட ஒரு காதல், அந்த காதலால் ஏற்பட்ட வாழ்க்கை வீண் விரையும் சொன்னா ரெண்டு பேரா இருக்காங்க. அதுவும் இளம் வாலிபர்கள், 21-22 வயது உள்ள இளம் வாலிபர்கள் வந்து ரெண்டு பேர வாழ்க்கையும் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு. ஏன்னு சொன்னா ஒருத்தர வாழ்க்கை வந்து உயிரோட பேய்த்து, அதாவது நவீன வாழ்க்கை வந்து இனி உலகத்திலே இல்லையேங்கிற மாதிரி பேய்த்து, இன்னொருத்தர வாழ்க்கை உலகத்துல இருப்பாரு இருந்தாலும் வாழ்க்கை இல்லையேங்கிற மாதிரி ஹரிட வாழ்க்கை வைத்து பேய்த்து இடையால இருந்தது ஏதோ காதல் தான். இந்த இந்த விடயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து யாரு பிழை, நவீன பிழையா இல்லாட்டி ஹரியில பிழையா இல்லாட்டி இந்த காதலுக்கு நடுவுல வந்த அந்த பெண்மணியில பிழையா? இதை வந்து உங்கள்ட்ட இந்த டொபிக்கை நம்புறேன். உங்களுக்கு மனதில் பட்ட விடயத்தை ஒரு சராசரி நபரா இருந்துகிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி தகவல் பார்க்கணும்னா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நாம அன்றாடம் சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள்ல இதுவும் ஒன்றா இருந்திருக்கு. ஆனா நம்ம நியூஸ்லயோ இல்லாட்டி ஒரு விடயங்கள் தெரியறது மூலமா யாராவது சொல்றது மூலமா தான் இப்படியான விடயங்கள் நடக்கிறான்னு கேள்விப்படுறோம். காதல் சிரிப்பும் அந்த காதல் கை கூடாம போய்க்கும், இல்லை கை கூடி இருக்கும், இருந்தாலும் சில நேரம் விட்டிருப்போம், சில நேரம் விடாம விட்டிருப்போம். ஆனா இந்த அளவுக்கு மனிதன் போவானாண்டு யோசிச்சிருக்க மாட்டோம். அப்படி ஒரு நிகழ்வு வந்து இந்த ஹரிக்கும் இந்த நவீனுக்கும் இடையில ஏற்பட்ட நிகழ்வா இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை மாதிரி இன்னும் வீடியோ இருந்தால் ட்ரெண்டிங் புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ட்ரெண்டிங் ஆன விஷயத்தை நாங்கள் கொண்டுட்டு வரோம். பாய்.